हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल अगेन इनकी वह क्लब हाउस रिव्यू अंड अट्रासिटी पाकलो वांग वीडियो को फर्स्ट क्लब हाउस रिव्यू पाकल क्लब हाउस वो लाइव शो पड़े और आप पाती वो ग्रूप चैट्स पड़ी अदारी वो ग्रूप आडियो लाइव नहीं क्लब हाउस पाती मेल स्पीकर्स அப்புறம் ஸ்பீக்கர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து ஃபாலோட் பை த ஸ்பீக்கர்ஸ் அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வந்திருப்பாங்க ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறாங்க அப்படின்ற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வந்திருப்பாங்க அதனால் வந்து ஃபாலோட் பை த ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிறது அதர்ஸ் இந்த ரூம் இதை வந்து நீங்கள் லிசனர்ஸ்னும் சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து ஸ்பீக் பண்ணுறாங்களா லிசன் பண்ணுறாங்க இது பத்தி இன்னும் டீடைல்டா உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் வேணும்னா சொல்லுங்க கமெண்ட்ல நான் தனியா ஒரு வீடியோ பண்றேன் இப்போ கிளப் ஹவுஸ் வந்து எப்படி நீ பார்க்கற இந்த ஆப் வந்து உனக்கு எப்படி தோணுது உன்னுடைய கண்ணோட்டத்துல அப்படிን கேட்டிங்கனா கிளப் ஹவுஸ் ஒரு குட் இனிஷியேட்டிவ் தான் லைக் யூடியூப் அப்புறம் Facebook இந்த மாதிரி இதுவும் ஒரு சோஷியல் மீடியா சூப்பர் இனிஷியேட்டிவ் தான் இது சில பேர் வந்து வீடியோ லைவ் வீடியோஸ் இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கு வீடியோஸ் இதெல்லாம் ஷையாக இருப்பாங்க அவங்க வந்து ஆடியோ மட்டும் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போது வந்திருக்க இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ஃபேஸ் காமிக்க தேவையில்லை ஒன்லி ஆடியோ அதனால் வந்து அவங்க அவங்களுடைய டேலண்ட்ஸை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டிவிஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க அந்த டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஆடிஷனுக்கு எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சிங்கர்ஸ் வந்து பாட்டு பாடினா அவங்க வந்து அந்த அவங்களுடைய அந்த சாங் அவங்களுடைய அந்த வாய்ஸு எல்லாமே பிடிச்சிருந்தா அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க டிவி ஷோஸில் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி டவுட்ஸ் இருக்கிறது இதெல்லாம் கேட்குறதுக்கு இது எல்லாத்துக்கும் கிளப் ஹவுஸில் ஆடியோ லைவ் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நிறைய டவுட்ஸ் வந்து தனித்தனியாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெக் ஆர் பிஸ்னஸ் இந்த மாதிரி எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதுக்கு தனியாக குரூப்பில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் லிசன் பண்ணலாம் மற்றவங்க பேசுகிறது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குட் இனிஷியேட்டிவ் இப்போ நம்ம அட்ராசிட்டிஸை பார்க்கலாம் அட்ராசிட்டிஸ் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பனாக என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு மேலோட்டமாக நான் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத சொல்லுவேன் பட் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறதில்ல அப்படி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிளப் ஹவுஸில் பாருங்கள் இந்த 18+ அப்படின்னு சொல்லி குரூப்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஆடியோ தான் ஆடியோ லைவ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி குரூப்ஸ்லாம் இருக்குது அதில் அவங்க பண்ணுறது வந்து பயங்கரம் ஓவராக இருக்குது எப்படின்னா அதான் டர்ட்டி டாக்ஸ் சாதாரண ஒரு டாக்ஸ் டர்ட்டி டாக்ஸ் மட்டும் இல்லாமல் ஓவராக பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அது வந்து நீங்கள் கேட்கலாம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க உனக்கு என்ன அப்படின்னு பட் ஒரு நான் வந்து கிளப் ஹவுஸ் வந்து நியூவாக வந்திருக்கு அதனால் அதில் வந்து அவங்களால மானிட்டர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன் நிறையா ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அது எடுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இது சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அதில் 18+ மேலே இருந்தால் தான் அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு யார் வேணால் பண்ணலாம் அதனால் இன்னும் ஃப்யூச்சரில் அது வந்து கரெக்டாக இப்போது யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா 18 கீழே இருக்கிறவங்களுக்கு தனி ஆப் அதுக்கப்புறம் 18+ வந்து அந்த மெச்சூர் கண்டென்ட் அது இருக்குல்ல அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் கண்டென்ட்லேயுமே ஓரளவுக்கு லிமிட் இருக்கணும் ரொம்ப ஓவராகவும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் கிளப் ஹவுஸில் இந்த மாதிரி 18+ குரூப்ஸ் தமிழில் இருக்கட்டும் இங்கிலீஷில் இருக்கட்டும் ஹிந்தியில் எல்லாத்துலேயுமே வந்து அசிங்கமாக தான் இருக்குது ஃபன் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க அந்த ஸ்பீக்கர்ஸை தவிர்த்து கீழே கேட்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ரூம்ஸ் வந்து ஆர்வம் காமிக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஏன்னா மென் கூட ஓகே உமன்ஸும் வந்து அதிகமாக இந்த மாதிரி இதிலலாம் பார்க்குறாங்க ஃபன்னுன்னு நினச்சி பண்ணுறாங்க ஆனால் ஒரு லிமிட் இல்லாமல் போயிட்டுருக்கு அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு கண்டென்ட்ஸ் ஏதாவது வேணும் ட்ரோல் வீடியோஸ் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்